எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஆனந்தி. உங்கள் அனைவரையும் காலை 5 மணிக்கு நாம் செய்யும் இந்த எளிய ஆனாபானசதி தியானத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியானம் என்றாலே எந்த ஒரு செயலியும் அந்த நடுநிலை பாதையில் செய்வது என்பது, தியானத்தையும் நாம் அப்படித்தான் செய்ய வேண்டும். மிகவும் அதிகமாகவோ மிகவும் கம்மியாகவோ செய்வது நமக்கு சிறந்ததாக இருக்காது. தியானம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சிலருக்கு ஏதோ ஒரு உத்வேகத்துடன் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சில நேரம் மணிக்கணக்கில் உட்கார்வது என்று நடக்கும். ஒரு சிலருக்கு உடற்பயிற்சி செய்வதோ இல்லை வேறு விதமான உணவுகள் சப்ளிமெண்ட் சொல்லணும்னா அது சாப்பிடுவதோ அதற்கான பழக்கம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு அளவோடு தான் செய்வோம் இல்லையா, எதற்கும் அதிகமாக செல்ல மாட்டோம். அதே போல தியானம் செய்வதிலும் ஒரு நடுநிலை தேவை. நாம் தியானம் செய்யும்போது ஏதோ மாரத்தான் ரேஸில் ஓடுவது போல செய்வது கிடையாது. நம் மனதிற்கு நம் உடம்பிற்கு எவ்வளவு தேவையோ அதை நாம் தியானத்தில் உட்காரும்போது தேவையான சக்தி நமக்கு தானாகவே கிடைத்துவிடும். பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கிறது, எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அது சுகம் துக்கம் சந்தோஷம் சிரிப்பு எதுவா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறி போகாமல் எதையும் ஒரு நடுநிலை பேலன்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நாம தியானம் இப்ப செய்யறோம், ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது மாதிரி தான் இந்த தியானம் செய்ய பழகுவதும். முதலில் நமக்கு அதை எப்படி செய்வதென்று சரியாக தெரிவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பழகுறோம். நம்மளுக்கு ஏற்கனவே சைக்கிள் தோட்ட தெரிஞ்சவங்க அதை பத்தி சொல்றாங்க, கேட்டுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், பண்றோம். ஆனால் நாமளே செய்யும் பொழுதுதான் அந்த தியானம் நமக்கு எப்படி துணையாக இருக்கிறதுன்னு தெரியும். அதே போல சைக்கிள் ஓட்டுவது கத்துக்கிறத பத்தி மற்றவங்க சொல்லுவாங்க, இருந்தாலும் நாமளே அதை செய்யும் பொழுது கிடைக்கும் ஆனந்தம் வேறு. இப்போ தியானம் செஞ்சிட்டு இருக்கோம். தியானம் செய்யும் பொழுது முடிந்தவரை உங்களுக்கு எந்த விதமான உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, அதாவது கை கால் வலி இல்லை தும்மல் வருவது அதே போல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் முடிந்தவரை கண்களை திறக்காமல் நீங்கள் வேறு ஒரு பொசிஷன் போயிட்டு கை காலை நீட்டிட்டு மறுபடியும் அதுக்கு வாங்க. நீங்களாக தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு இந்த தியானத்தை இப்போ 30 நிமிஷத்துல முடிச்சுட்டு அடுத்து இந்த வேலையை பண்ணணும் அடுத்து அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு அடுக்கடுக்கிட்டே போகாமல் தியானத்தில் உட்காரும் போது கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் பரவாயில்லை அப்படின்னு கொஞ்சம் அந்த அதிக நேரத்தை வச்சுக்கோங்க. அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் போக வேண்டும், 30 நிமிஷம் தான் இருக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடிக்கடி அந்த வாட்ச் பார்க்காம சின்னதா ஒரு அலாரம் வச்சுக்கோங்க, 30 நிமிஷம் கழிச்சு வர்ற மாதிரி. உங்களுடைய மனது உங்களுடைய மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கும், அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அந்த சத்தத்தையும் நல்ல ஒரு மிதமான மெல்லிய சத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் தியானத்தில் இருக்கும்போது ஆழ்ந்த நிலைக்கு செல்கிறோம். திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா அழகா இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் வச்சுக்கோங்க. இதனால அந்த ஒரு சின்ன டென்ஷன் கூட மனசுக்கு அந்த அந்த நேரத்துல கொடுக்காதீங்க. தியானம் செய்து முடிக்கும் பொழுது கைகளை கண்களில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு தியானத்தில் அமரும் பொழுது நிறைய சக்தி கிடைக்கிறது, நம் விரல் நுனிகளுக்கு வருகிறது. அதை நாம் மறுபடியும் நமது உள்ளாக செலுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைக்கிறது. சரி நண்பர்களே, தியானத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு விட்டோம். இன்னைக்கும் இந்த தியான முறையை எப்படி செய்வதுன்னு மறுபடியும் நான் உங்களுக்கு ஒருத்தர சொல்றேன். நாம செய்வது
ஆனாபானசதி என்னும் மிகவும் அற்புதமான எளிமையான தியான முறை. இந்த தியானத்துல நாம நம்மளுடைய சுவாசத்தின் மீது மட்டுமே கவனத்தை வச்சிருக்க போறோம். எந்த ஒரு பொருளின் மீதும் கிடையாது, நம் மீது எந்த பாகத்திலும் கிடையாது. நம்முடைய உள்ளே செல்லும் சுவாசம், வெளியே வரும் சுவாசம். ஏன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும், அந்த சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள் கொண்டு வந்து தியான நிலையில் அமர்வதற்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையா? ஒரு வேலையுமே இல்லைன்னா நமக்கு என்ன செய்வது திட்டாமல் சிந்தனைகள் இன்னும் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கும். அதனால் அது ஒரே ஒரு வேலையாக நாம் செய்கிறோம். ஏன் இந்த ஒரு வேலையும் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே சுவாசிக்கிறோம், நம்ம அதை பற்றி கொஞ்சம் கூட நினைப்பது கிடையாது. அதனால தான் நீங்கள் உங்கள் சுவாசம் உங்கள் கவனத்தை சுவாசத்து மீது கொண்டு வந்தீங்கன்னா தானாக அந்த ஒரு கவனத்தும் தானாக சென்று நாம் அந்த ஆழ்ந்த தியான நிலைக்கு சீக்கிரமாக செல்ல முடியும். திடீரென்று நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும். மிகவும் பலமான சக்தி வாய்ந்த, இதை தவிர இந்த கேள்விக்கு வேற எந்த பதிலும் இருக்கவே முடியாது என்று கூறுவதை போல சில நேரம் ஒரு தெளிவு பிறக்கும். நம்முடைய கேள்விக்கு இதை தவிர வேற எந்த ஒரு பதிலும் இருக்க முடியாது என்று கூறும் அளவுக்கு அதுதான் மிக சரியானதாக தெரியும். நமக்கு இருக்கும் சந்தேகம், பயம், மன உளைச்சல், குழப்பம் எல்லாம் சென்றுவிடும். அதாவது ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு கண்ணாடியை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அதை கழட்டினா எப்படி இருக்கும்? எல்லாமே ஒரு பளிச்சென்று பிரகாசமாக தெரியும் இல்லையா? அதே போல ஒரு கேள்விக்கான அந்த பதில், சில சமயம் அந்த கேள்வியை சரியாக புரியாமல் இருக்கும் பொழுதோ, இல்லை அது பிரச்சனை என்றே தெரியாமல் இருக்கும் பொழுதோ நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அதாவது அந்த பிரச்சனையை அப்படி காணாமல் போய்விடும், அவை போல பறந்து போய்விடும். அந்த பிரச்சனையே சில நேரம் இல்லாதது போல ஒரு அந்த குழப்பம் நீங்கிவிடும். அதாவது இதுவரை நாம் பிரச்சனையை நினைத்திருந்தது ஒரு கற்பனை என்று சொல்லும் அளவுக்கு அது காணாமல் போய்விடும். தூக்கத்திலிருந்து திடீரென்று விழித்தது போன்ற ஒரு நிலைமை. அது சில நேரம் சின்னதாக இருக்கலாம். சில கேள்விகள், அதாவது அந்த கடைசி பிஸ்கட்டை யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிட முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியா இருக்கலாம். அதற்கு ஒரு பதிலாக கூட இருந்திருக்கலாம். இல்லையென்றால் நாம் கேட்கும் அந்த பெரிய பெரிய கேள்விகள், ஏன் பிறந்தோம், எதற்காக இங்கே இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம் வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா, நாம் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி போவதில் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா, அப்படி நிறைய கேள்விகள் இருக்கும் பொழுது திடீரென்று அந்த பதில் கிடைக்கும். நாம் இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் கிடைக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியான ஆயுதம் சொல்லும்போது அதை உபயோகப்படுத்துகிறோம். கருவி, சரியான கருவியை உபயோகப்படுத்த வேண்டும். நாம் ஆணி எடுப்பதற்கு ஒரு பல் தேய்க்கும் வந்துட்டு உபயோகப்படுத்த முடியுமா இல்லையா? இல்லை, தெரியாது இல்லையா? ஒரு போர் நடக்கும் பொழுது நாம் அங்கே ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூனோ ஒரு கைத்தடியோ கொண்டு செல்ல முடியாது இல்லையா? அதே போல சரியான வேலைக்கு சரியான கருவியை உபயோகப்படுத்த வேண்டும். பெரிய பெரிய கேள்விகள் வரும் பொழுது அதற்குரிய சரியான கருவியை உபயோகப்படுத்த வேண்டும். நமக்கு மிகவும் துணையாக இருக்கும் அந்த முக்கியமான ஒரு கருவி நம்மளுடைய புத்தி, இன்டலெக்ட் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு முக்கியமான கருவி. சிரமமும் அந்த கேள்வி முதலுக்கே வருவோம். நிறைய விஷயங்கள் நடக்கும் பொழுது, சின்னதோ பெரியதோ, அதற்கெல்லாம் நமக்கு அந்த அழகான நிஜமான பதில்கள் கிடைக்கும் பொழுது மிக அற்புதமாக இருக்கும். அந்த கேள்விக்கான அந்த பதில் மிகவும் ஆழமான பதிலாகவும் இருக்கலாம். இல்லை, சில நேரம் நமக்கு பதில் தெரிந்துவிட்டது என்று நினைப்போம், ஆனால் அந்த நிமிடம் அந்த
பதில் நமக்கு சில நேரம் சரி என்று தோன்றிய அந்த பதிலை சிறிது நேரத்திற்கு பிறகு சரியில்லை என்று தோணலாம். ஆனால் நமக்கு சரி என்று தோன்றும் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும் பொழுது ஆஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆஹா மூமெண்ட்ஸ். அது போல நமக்கு அந்த கேள்விக்கான அந்த பதில் கிடைக்கும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம், அந்த உள்ளிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் அந்த பதில் அது மிக அற்புதமானது. சில நேரம் ஒரு சிலருக்கு மிகவும் அந்த தினி தியானத்தில் இருக்கும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்கும் போதோ, அதாவது முழு மனதுடன் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மிக அற்புதமான அந்த உயர்ந்த நிலை அனுபவம் கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகம். நம்மை பற்றியே நாம் தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் நமக்கு வரும் பொழுது புத்தரை போல ஐ எம் அவேக் என்று சொல்வதை போல நாமும் வேதத்திலும் அந்த அனுபவம், ஆன்மீகத்திலும் நிறைய நிறைய அனுபவங்கள் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன அனுபவங்கள். இதையெல்லாம் நம் வாழ்க்கையில் எப்படி செய்வது? நாம நிறைய நேரம் பிரச்சனைகளுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். நல்லா ஒரு குத்து சண்டை போல பிரச்சனை வச்சுட்டு திரும்ப 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 அதை பற்றிய யோசனை செய்து செய்து அதனுடனே ஒரு நிலையான ஒரு கருத்துக்கு முடிவுக்கு வராமல் திரும்ப 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 அதை பற்றிய நினைத்து கொண்டு பிரச்சனை செய்து கொண்டிருப்போம். அந்த பிரச்சனை கூடவே திடீரென்று எங்கிருந்தோ நமக்கே தெரியாமல் எங்கிருந்துதான் அந்த பதில் வந்திருக்கிறதோ என் தெரியாமல் அந்த காமன் சென்ஸ், இட் ஆல் மேக் சென்ஸ், இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும் பொழுது அது நேரடியாக நமக்கு கிடைத்த அனுபவம், நீங்களே அதை உணர்கிறீர்கள், மிக அற்புதமாக இருக்கும். இதை பற்றி நாம் மற்றவர்களிடம் கூறும் பொழுது அவருக்கு அப்படியா அப்படிங்கிறதா இருக்கும். ஆனா உங்களுக்கு அது மிகப்பெரிய உயர்ந்த விஷயமாக இருக்கும். இந்த அனுபவம், உங்கள் நேரடி அனுபவம், இந்த செகண்ட் ஹேண்ட் நாலேஜ்ன்னு சொல்றோம் அது போன்றது கிடையாது. அதாவது என்னுடைய சித்தி பெண் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு வாக்கியம் கிடையாது. இது வந்து நீங்கள் நேரடியாக நீங்களே தெரிந்து கொண்ட விஷயம், நீங்கள் மட்டுமே உணர்ந்த விஷயம். இது உங்களுக்கானது, உங்களுக்காக வேறொருவர் சாப்பிட முடியாது அல்லவா, உங்களுக்காக வேறொருவர் தூங்க முடியாது அல்லவா. அதே போல உங்களுக்காக வேறொருவர் ஆஹா அப்படி என்று சொன்ன ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக வேறொருவர் செய்ய முடியாது அல்லவா. அதே போல உங்களுக்காக அந்த கணித பாடத்தை வீட்டு வேலையை வேற யாரும் செய்ய முடியாது அல்லவா, நீங்கள் தானே செய்தாக வேண்டும். வேற ஒருவர் செய்து தரலாம், ஆனால் அந்த கணித கணக்கை புரிதல் என்பது நாம் தானே செய்ய வேண்டும். அதை வேறொருவர் நமக்காக செய்ய முடியாது அல்லவா. அதே போலதான் வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் மிக பெரிய கேள்விகளுக்கு சில நேரம் அனுபவங்களே பதிலாக நமக்கு கிடைத்துவிடும். இதைத்தான் நாம் அனுபவம் கூறுகிறோம். இதை போல அனுபவங்கள் ஏதேனும் இருந்தால் டைப் செய்யலாம். சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்டீர்கள் என்றால் நீங்க சாப்பிடல, உங்களுக்கு அது ஒரு புது விதமான சாக்லேட், அதை அதன் முழு சுவையையும் நம்மால் ஒருத்தர் சுவைத்துக் கொண்டிருக்கும் போது நம்மால் அதை அனுபவிக்க முடியுமா? சொல்லுவாங்க இது இப்படி இருந்தது அப்படி இருந்தது, மிகவும் புளிப்பான ஒரு மாங்காயின் சுவையை போல இருந்தது. நீ சொல்லும் போது நம்ம மாங்காயோட சேர்ப்போம், அதையும் சேர்த்து மாங்காயுடன் அந்த இனிப்பு சுவை சேரும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த உண்மையான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேறொரு சொல்லும் போது கிடைப்பதில்லை. அதே போலத்தான் நமக்கு மலர்களின் மனம் என்று தெரியாமல் இருக்கும்போது ஒருத்தர் ரோஜாவின் பூவை கொண்டு வந்து மணந்து விட்டு
அந்த மனம் இவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்வார். ஒரு லில்லி பூவோ ஒரு தாமரை பூவோ எல்லாவற்றிற்கும் வேறு விதமான மனங்கள் உண்டு. ஆனால் அதை வேறொரு சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு தூரம் அதை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும்? கண்டிப்பா அந்த 100% நம்மளுக்கு அது மூலமா கிடைக்காது. ஆனா நமக்கென்று இன்னைக்கு நடக்கும் பொழுது அந்த அஹா கிடைத்து விட்டது, நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் நமக்கு நடக்குது. நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் ஒரு புரிதல் வருது. ஒரு அந்த சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் சொல்றோம் இல்லையா, நமக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஹெல்த், அது நமக்கு மிக முன்னேற்றம் அடைகிறது. குழப்பங்கள்ல இருந்துகிட்டு திடீரென்று அந்த விஷயம் நமக்கு புரியும் போது மனதிற்கு நிம்மதி ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய செயலில் ஒரு தெளிவு பிறந்து, நமது மனத்தில் தெளிவு பிறந்து அதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய உடலின் வலிமையும் கூடுகிறது. ஒரு உதாரணம், நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு இப்ப நண்பர்களே இல்லை, நான் ரொம்ப தனிமையில இருக்கிறேன், எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சில நேரம் அந்த எதிர்மறையான எண்ணத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மனதும் உங்களை கீழே இழுத்துக்கொண்டு செல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு எண்ணம் திடீரென்று வருகிறது, நான் எப்படி எதுக்காக இவ்வாறு நினைக்கிறேன், எனக்கு எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு ஒரு தெளிவான சிந்தனை வருது. அந்த தெளிவான சிந்தனை வரும்பொழுது உங்களுக்கு நான் அந்த நண்பருக்கு போன் செஞ்சா அவங்க தொந்தரவா நினைப்பாங்களோ அப்படின்ற என்ன போய் தொந்தரவா நினைத்தால் அவர்கள் என்னை கூறி விடுவார்கள், என்னிடம் கூறுவார்கள், நான் அதை நல்ல விதத்தில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் அவர்களிடம் எப்பொழுது என்னால் முடியுமோ அப்பொழுது என்னால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது. நண்பர்கள் இங்க பக்கத்துல இல்ல, எல்லாம் அமெரிக்கா லண்டன் அப்படின்னு போயிட்டாங்க, எனக்கு பேசுறதுக்கு என்னால முடியாது. அதற்கென்று வாய்ப்புகளை உங்களுக்கு நேரம், அதாவது அந்த நேரம் உங்களுக்கு சரியாக வராத பொழுது, டைம் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இரவு பகல் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது நீங்கள் அந்த தெளிவான தருணம் வரும்பொழுது சரி மெசேஜ் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும் பொழுது அந்த பிரச்சனை, அதாவது நான் தனிமையில் இருக்கிறேன் எனக்கு என்று யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. சந்தோஷம், அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, அனுபவம் கிடைக்கும் பொழுது அது உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய பெரிய ஒரு நல்ல செயலாக அமைந்துவிடக்கூடும். இந்த விதமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருக்கும், அது சின்ன சிந்தனையா இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையவே ஒரு நேர்மறை எண்ணங்கள் கூடிய மிகுந்த வாழ்க்கையாக நமக்கு நமது வாழ்வில் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது அமைந்துவிடும். எந்தவித ஒரு நச்சுத்தன்மையும் இல்லாதது. சரி, இப்ப இந்த பெரிய கல்வி கேட்கலாம் அந்த மாதிரி நிறைய நேரம் நம்ம அந்த பெரிய கேள்விகள், அதாவது வை இவை அது ஹியர், எப்ப என்ன பண்றோம், என்ன செய்து கொள்கிறோம் அந்த கேள்விகளுக்கு பதில் வரும்பொழுது நாம் நிறைய நேரம் நம்மை நம்புவதற்கு பதிலாக, அதாவது நமக்கு தெரியாது அதனால நம்மை நம்புவதற்கு பதிலாக நாம் நிறைய நேரம் மற்றவர்கள் கூறுவதையே நம்புகிறோம். சில நேரம் மற்றவர்கள் கூறுவது சரியான தகவலாக இருக்க வேண்டும் என்றது அவசியம் இல்லை. அதாவது நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன் அப்படின்னு வச்சிருக்கலாம். அப்படின்னு நினைக்கும்போது உள் மனது சொல்லும், இல்லை நீ அதை உண்மையாக நம்பவில்லை என்று. அதாவது நமக்கு ஒரு வரைபடம் கிடைக்கிறது, அங்கே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்று.
சரி அதை பார்க்கும் பொழுது தோன்றும் இதை நான் நம்புகிறேன் என்று. ஆனால் உங்களது சொல்லும் இல்லை, இது உண்மையான தகவலாக இருக்காது, நம்பாதே, நீ உன்னுடைய நேரத்தை விரயம் செய்து கொள்கிறாய் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். நாம் நம்மையே கான்ட்ராடிக்ட் செய்வோம். நமக்குள் இருக்கும் ஒரு பகுதி சரி என்று சொல்லும், இன்னொரு பகுதி தவறு என்று கூறும். நிறைய நேரம் இது அந்த அன்பு பாசம் காதல் சொல்றோம் அந்த விஷயத்துக்கு உண்மையா இருக்கும். அதாவது நான் என் நண்பன் சேதுவை மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நமக்குள்ளேயே தோன்றும் அவங்க நல்லவங்க தான், இருந்தாலும் அவங்க கூட என்னால ரொம்ப நேரம் செலவு செய்ய முடியாது. ஒரு அரை நாள் என்னால அவங்க கூட இருக்க முடியும், அதுக்கு மேல அவங்க கூட இருந்தா முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நாம் நமக்கு நாமே கான்ட்ராடிக்ட் செஞ்சுக்கொள்வோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த புரிதல், அதாவது நம்பிக்கை, பிலீவிங்னு சொல்றோம் இல்லையா, அதுவே சரியான கருவிதானா, இந்த நிலைக்கு சரியான கருவிதானா அப்படின்னு நம்ம வந்து நம்மளே அரைச்சு பார்க்கணும். இது வந்து நான் இவரை விரும்புகிறேன், சரி கான்ட்ராக்டருக்கு சைன் பண்ணிக்கலாமா, இங்க சைன் பண்ணணும், சரி சைன் பண்ணியாச்சு, முடிஞ்சது வேலை, என் வேலை முடிஞ்சது, அடுத்தது ஓகே நான் நெட்ஃபிளிக்ஸ் போறேன், போய் படம் பார்க்க போறேன் அப்படின்னு எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. நாம் எதை பற்றி அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோமோ அதையே திரும்ப திரும்ப கூடுதலாக நம்பிக்கை வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதுல ஏதாவது மிஸ் செய்யறோமா? சரியா போய்கிட்டு இருக்கா? ஒரு சின்ன சோதனை எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். ஒரு காட்டுக்கு போறோம், அங்க ஒரு அருவி இருக்குது, அங்க நம்ம திடீர்னு ஒரு குழுவா செஞ்சிருக்கோம், நம்மளாம் ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு குழுவோட போயிருக்கோம். அங்க திடீர்னு ஒரு வித்தியாசமான தண்ணீர்ல ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல, முதல் முறையா பாக்குறோம். அது ஒரு மீனை போல இருக்குது, ஆனா பாம்பு மாதிரியும் இருக்குது, சின்ன சின்ன கால்களும் இருக்கிற மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு. அது என்ன என்று புதுசா விஷயமே தெரியல. அது தண்ணீர்ல அப்படியே ஜலக்குன்னு குதிக்குது, சர்றுன்னு போகுது. அதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் பெயர் வைக்கிறாங்க ஜலக் சர் அப்படின்னு. அப்படி குதிச்சு அப்படி போறதுனால அப்படி புதுசா ஒரு பெயர் வச்சுக்கிறாங்க. அதை பற்றின விவாதங்களும் செய்கிறார்கள். அந்த மிருகம் எதுவுமே செய்யாது, நல்லா அமைதியா போகும், அது சின்ன சின்ன பாசி தான் சாப்பிடும், அது மற்ற மீனை சாப்பிடாது அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதை பற்றின விவாதங்கள் செய்யறாங்க. அது ஒரு நல்லது, அது ஒரு மீன் வெரைட்டி இல்லைன்னா ரெப்டைல் வெரைட்டி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதை பற்றின அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த கேள்வி இப்படி இருக்கட்டும். இதே கேள்வி இந்த மிருகத்தை பற்றி, ஜலக்சர் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மிருகத்தை பற்றி உங்களை ஒரு நீதிமன்றத்தில் வைத்து கேள்வி கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உலகமே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க அந்த மிருகத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மிருகமா, இல்லை அது மற்றவர்களுக்கு துன்பத்தை தரும், அதாவது கடிக்குமா எதுவும் சாப்பிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி இருக்கும். நீங்க வந்து அதுக்கு பதிலளிக்க வேண்டும். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீர்கள், எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நீங்க ஒண்ணு கோடீஸ்வரர் ஆகலாம், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகலாம். இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் நம்ம இப்ப பேசுறோம். அதாவது இந்த ஜலக்சர் அப்படிங்கிறது ஒரு மென்மையான மிருகமா, அதாவது தீங்கு செய்யுமா, அதை பற்றின ஆராய்ச்சிகள் செய்கிறோம். சில நேரம் நேராக செல்வது போல இருக்கும், சில நேரம் அதுக்கு மிகவும் முரண்பாடான ஒரு விஷயமான தகவல்கள் நமக்கு கிடைக்கக்கூடும். உண்மையை பொறுத்தவரை இதுதான் என்று கண்டிப்பாக தெரியாது, யாருக்கும் தெரியாது.
இருந்தாலும் நாம் சில விஷயங்களை அதை பற்றி இது இப்படி 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 என்று வரிசைப்படுத்துவோம். நீங்க இது வரைக்கும் அந்த ஜலக்சர் அப்படிங்கிற அந்த மிருகத்தை பார்த்ததில்லை. திடீரென்று நீங்கள் தனியாக செல்லும்போது அதை போன்று அந்த ஜலக்சரை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? முதல்ல, ஆஹா அழகா இருக்குது, அரு குட்டி குட்டி கால் எவ்வளவு அழகா இருக்கு, மீனுக்கெல்லாம் கால் இருக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா நல்லா இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது திடீரென்று அது உங்கள் பக்கத்துல வந்து உங்களை லேசா கடிச்சிடுச்சு அப்படின்னா, அதுவரை உங்களுக்கு அந்த மிருகத்தின் மீதி இருந்து வைத்திருந்த நம்பிக்கை, அதாவது நல்ல அழகானது நமக்கு என்று மிகவும் இருப்பது, நம்மிடம் எந்த துன்பமும் தராதது அப்படின்னு நினைக்கும் பொழுது திடீரென்று அந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு அந்த மிருகத்தை பற்றின நம்பிக்கையை அடியோடு மாற்றி விடுகிறது. இதை போலத்தான் நமக்கு வரும் அனுபவங்களும் நம்மை ஒரு நம்பிக்கையிலிருந்து பின்னாடி பெரும்பாலும் வருவது முதல்ல ஒரு விஷயத்தை பற்றின அனுபவம், அதன் பிறகு அதை பற்றின நம்பிக்கை. நம்பிக்கை அனுபவம் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்மளுக்கு உடல் பருமன் என்று ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். ஒரு நண்பர் சொல்றாங்க, யோகா பண்ணு, யோகாலையும் இந்த சூரிய நமஸ்கார் அப்படின்றத பண்ணு, தினமும் பண்ணு, 9 முறை பண்ணு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டு 50 முறை 100 முறை அப்படின்னு கூட்டிகிட்டே போ, அந்த ஒன்று மட்டும் பண்ணு உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவர்கள் சொல்வது நான் அப்புறம் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது பண்ணியிருக்காங்க, இந்த ஒன்னே ஒன்று மட்டும் தான் பண்ணாங்க, அவங்க வந்து சீக்கிரமாகவே 1 மாசத்துலேயே 2 கிலோ குறைஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் சரி ஓகே, உங்களுக்கு அதை பற்றின அனுபவம் கிடையாது, வேறொருவர் கூறுவதை நீங்கள் நம்பிக்கை கொண்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள், உங்களுக்கு அது பலன் தரலாம் தராமலும் போகலாம், அது வேற விஷயம். இது எப்படின்னா ஒரு ஜோக் சொல்லிட்டு அந்த ஜோக்குக்கு நீங்க அதை ஒரு முயற்சி செய்து சில நேரம் சிரிப்பதை போலாகும், அந்த பஞ்ச் லைன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தானா நமக்கு அது சிரிப்பு வந்துவிடும். ஆனால் சில நேரம் அந்த பஞ்ச் லைன் வருவதற்கு முன்பே இது ஒரு ஜோக் ஆரம்பிச்சிச்சு என்று சொல்லியே சில நேரம் நம்மை நாமே அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அந்த அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சிரிச்சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அது நமக்கு வரும் பொழுது அது மிகவும் ஒரு நல்ல பதில் பலனை தருவதாக அது இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. நாம் சில நேரம் கதை எழுதுவோம், கட்டுரை எழுதுவோம், பாட்டு பாடுவோம், நிறைய வேலைகளை செய்வோம், நமக்கு இமயமலை மிகவும் பிடிக்கும், ஆனால் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பனி இருக்கும், மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும், நிறைய ஸ்வெட்டர் நிலை போட்டிருக்கணும், தலைக்கவர் பெரிய ஷூ போடணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இமயமலைக்கு போய் சென்று அந்த பனிக்கட்டிகளை தொடும் பொழுதுதான் அது எவ்வளவு உற்சாகத்தை தரும், எவ்வளவு வித்தியாசமான அனுபவம் என்பது நமக்கு நாமே தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா. இதே போலத்தான் நமக்கு இந்த தியானத்தில் வரும் அனுபவங்களும் அதே போலத்தான். ஒருத்தர் ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க, நான் உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய நிறைய வழிகள் இருக்கு. நான் உங்ககிட்ட பேசலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீ சிரிச்சே ஆகணும் அப்படின்னு உங்ககிட்ட கடுமையா சொல்லலாம். இல்ல சரி, நான் நீ சிரிச்சேனா நான் உனக்கு ஒரு இன்னைக்கு போய் நான் உனக்கு சாப்பாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு லஞ்சம் கொடுக்கலாம், வெவ்வேறு கதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை சிரிக்கலாம். ஆனா சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி, ஒரு நல்ல ஒரு ஜோக் சொன்னாலே போதும் இல்லையா, தானா அந்த சிரிப்பு வந்துவிடும். அதே போலத்தான் நமக்கு இருக்கும் நிறைய விஷயங்கள், நமக்கு நம்பிக்கைகள், அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு அது எங்கே இருந்து முதன் முதலாக வந்தது என்பதை விட்டுவிட்டு
நாம் நமக்கு தெரிந்ததை நமக்கு தெரியும் என்று தெரியும் விஷயங்களை நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரம் நமக்கு தெரிந்த விஷயங்கள், அதாவது அன்பு செய்வது எப்படி, பாசத்துடன் இருப்பது எப்படி அப்படின்னு தெரியும். ஆனா அதை நம்ம சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா? நாம் செய்யும் விதம் சரிதானா? அது சரியான நமக்கு பதிலை கொடுக்கிறதா என்று தெரியும் பொழுது நிறைய நேரம் நாம் இதில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று நமக்கே தெரிகிறது. நம்மளால இனி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அன்போடு மற்றவர்கள் இருப்பதோ இல்லை சந்தோஷத்துடன் இருப்பதோ அந்த பாசத்தை காட்டுவதோ என்பது முடியாது. நாம் நிறைய நேரம் நம்முடைய நேரத்தை நான் ஒரு கோபக்கார மனிதன் அப்படிங்கிற ஒரு இமேஜோடு இருப்போம், அதை மாற்ற வேண்டும். இல்லை எனக்கு மற்றவர்களுடன் கதை பேசுவது மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிற அந்த நேரத்தை நம்ம செலவு செஞ்சுட்டு இருப்போம். நம்மளுடைய அந்த புத்தி நிறைய நேரம் நிறைய பல நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் இந்த அனுபவத்தை சரியான முறையில் செய்வதற்கு சரியான கருவியை உபயோகப்படுத்த வேண்டும். அதாவது இதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த காதல், சந்தோஷம், இந்த நேர்மறை விஷயங்களுக்குரிய ஒரு நேரடி ஒரு அனுபவம் இருக்கிறது என்றால் அதை நாம் சரி என்று சற்றென்று அதை தெரிந்து கொள்வோம். நம்மளால் பொய்யாக எவ்வளவு நேரம் சிரிக்க முடியும்? முடியாது இல்லையா? அதே போல்தான் ஒரு விஷயம் புரியாத பொழுது மற்றவர்கள் சிரிக்கும் பொழுது சேர்ந்து சிரிக்கலாம். ஆனால் அது புரிந்து நாம் சிரித்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் இல்லையா? அதுதான் சின்ன விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு அழையா விருந்தாளியா ஒரு சிலர் வராங்க. அப்போ நம்முடைய மனசு அந்த பழைய அவருடன் நடந்த உரையாடல் அதை நம் மனசுக்கு கொண்டு வந்து இதை ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆக்கி அவர் வந்துட்டாரே ஓகே அவர் பேசினாலே போர் அடிக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அந்த நேரத்தை அவருடன் செலவு செய்கிறோம் என்றால் அது கண்டிப்பாக அந்த அந்த பகுதிக்கு தான் போகும். அதையே நாம் அந்த விஷயத்தை மனதில் இருந்து விட்டு அவரை சந்தோஷத்துடன் நேர்கொண்டோம் வச்சுக்கோங்க, பிகமிங் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயத்தை விட்டுவிட்டு அவருடன் இருந்த அந்த பழைய நமக்கு வேண்டாத அந்த ஒரு சின்ன விஷயத்தை விட்டுவிட்டு பிகமிங் ஜீரோ ஜீரோ அந்த எனர்ஜியுடன் அவருடன் பேச ஆரம்பித்தோம் என்றால் யாருக்கு தெரியும் நமக்கு அவரை மிகவும் பிடித்துவிடும். அதற்கும் வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது. ஒரு விளையாட்டு விளையாடுவதை பற்றி பேசலாம். அதாவது ஒரு கொக்கோ விளையாட்டு நிறைய பேர் இருப்பாங்க, சுற்றி ஓடுவாங்க, தொடரும் விளையாட்டு நம்ம நிறைய பள்ளிக்கூடத்தில் விளையாடியிருப்போம். அந்த விளையாட்டை நேரடியாக விளையாடும் பொழுது அந்த மண்ணில் விழுவது, குறள்வது, நம்மை வந்து அவர் தொடும்போது அந்த ஃபோர்ஸ் இருக்கு அதோடு தொடுவது, வேகமாக ஓடி அந்த ஓரத்துக்கு போகும்போது அந்த சடனாக ஒரு பிரேக் போடு, ஏன்னா அதெல்லாம் விட்டு வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக திரும்பி வருவது, வியர்வை நம்மை சொட்ட சொட்ட விளையாடுவது, கை கால் வலிப்பது, இதே போல விஷயங்கள் இருக்கும். இதை வந்து நாம நேரடியா உணர்வது டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முதல் நிலை. நாம் அதை உணர்கிறோம், நாம் அதை செய்கிறோம், நாம் அதை உணர்கிறோம், இது டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது முதல் நிலை. அடுத்ததா இதே கோகோ விளையாட்டு, ஆனா வேற யாரோ விளையாடி கொண்டிருக்கிறார், நாம அதை தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு லெவல் வேறு விதமானது, ஒன் லெவல் ரிமோட்னு சொல்றேன். அதாவது ஒரு நேரடி எக்ஸ்பீரியன்ஸ் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் அதை வேற ஒரு விதத்தில் பார்க்கறதுக்கும் செகண்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அடுத்து மூன்றாவது
மூன்றாவது ஒரு நிலைமை என்னவென்றால், கொக்கோ விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறது, அதை பற்றின கமெண்ட்ரி மட்டும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வேறு ஒருவர் அதை பற்றி பேசுவதை கேட்பது, நம்ம வந்து அதை பார்க்கல, ஆனா வேறொருவர் அதை பற்றி சொல்லும்போது மூன்றாவது தேர்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல அந்த முதல் இரண்டு நிலைகளும் போயிடுச்சு. இது வந்து மூன்றாவது, அதாவது அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நமக்கே கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த முதல் இரண்டும் போய்விட்டது. இது வந்து மூன்றாவது நிலை. அடுத்து இன்னொரு நிலை, யூடியூப் பாக்குறோம், அதுல அந்த விளையாட்டை விளையாடுறது பத்தி ஒருத்தர் இன்னொருத்தர் பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கமெண்ட்ரி கொடுத்துட்டே இது இப்படி நடக்குது, நான் அதாவது அவர் விளையாடுவது போல அவர் வந்து ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த விளையாட்டை, அதாவது கம்ப்யூட்டர்ல கொக்கோ கேம் இருக்கு, அதை அவர் விளையாடி கொண்டு அதை பற்றின நான் இப்படி ஓடிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய வீடியோ சொல்லணும். அதே போல அது பாத்தீங்கன்னா அந்த முதல் மூன்று நிலைகளுமே அதுல இருந்து போயிடுச்சு. இது வந்து வேற ஒரு நிலை, அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுச்சு, நம்மளே பாக்குற அந்த வாய்ப்பும் போயிடுச்சு, வேறொருத்தரும் சொல்றது. இது வந்து வேற ஒருவர் இந்த விளையாட்டு இப்படி இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுலேருந்து நான் அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும். ஸோ மூணு லெவலான அந்த இது, அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் அதே போயிடுச்சு. நாம அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மூன்று நிலைகள் தள்ளி வந்துட்டோம். என்ன இருக்கும் அதுல, ஒரிஜினலானது என்ன தெரியுது அப்படிங்கிற அந்த ஒரு நமக்கு தெரிந்து கொண்டிருக்கும் அந்த வாய்ப்பு நமக்கு தெரிந்து போயிடுது. ஒரு சிலர் காதலை பற்றி, நான் காதலில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பாடல் பாடுவதோ கவிதை எழுதுவதோ, அதை பற்றி படங்கள் குறும்படங்களோ பெரும்படங்கள் எழுப்பதோ, நண்பர்கள் வரும்போது அவர்களிடம் பேசுவதோ, அவர்களிடம் அதுக்கு சைக்காலஜி என்ன பெனிஃபிட் இருக்கு அதை பற்றின தியரிஸ் சொல்றது, அதை பத்தியே பேசிட்டே போவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு முதல் நிலையிலிருந்து விடுபட்ட அந்த இரண்டாவது நிலை. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது நீங்க அதை உணரல, ஆனா அவங்க உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அது வந்து அந்த இரண்டாவது நிலை, நமக்கு வந்திருக்கும் அந்த இரண்டாவது நிலை. அதை பற்றி நமக்கு சரியாக தெரியாது, அதாவது காதலில் நாம் அவருடன் சேரும்போது இருக்கும் அந்த உண்மையான அனுபவம் நமக்கு தெரியாது. வேறொரு சொல்வார், எனக்கு அந்த அனுபவம் கிடைத்தது, அது இப்படி இருந்தது, மிக அற்புதமாக இருந்தது, சில வழி வந்தது, ஆனால் அது அப்பொழுதே சென்று விட்டது அப்படின்னு அவர் அவருடைய அவருக்கு நடந்த அனுபவத்தை சொல்றாங்க. இது செகண்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல இருந்து, அதாவது உண்மையான அந்த நிலையிலிருந்து வெளிப்பட்ட வெளியே வந்த நிலை. இதே போலதான் நிறைய நேரம் நாம் அந்த அனுபவங்கள் கேட்கும் பொழுதும், அதாவது இந்த மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு, இப்ப நவீன அனுபவங்கள் நிறைந்த இந்த ஆன்மீக உலகத்தில் இதை போன்ற விஷயங்கள் நடக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன். நமக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நிலா என்றால் என்னவென்று தெரியாது உங்களுக்கெல்லாம். அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படி ஒரு விரல காமிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன், நிலா அப்படி வேலை பாக்குறேன், நிலா விரல பாக்குறேன், வேலை பாக்குறேன், இதை பார்த்துட்டு சொல்றேன், நிலா மிகவும் அற்புதமானது, அது பால் போன்ற வெள்ளை நிறமுடையது, அது இங்கிருந்து பார்த்தால் நேராக மேலே தெரியும், நீங்களும் பாக்குறீங்க, நீங்க அந்த பக்கத்துலேருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு நிலாவை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு தெரியறதுலாம் இந்த விரல் மட்டும்தான். நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக தெரியாத போது சில நேரம் இந்த விரல் தான் அந்த நிலா என்று எண்ணக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம். ஒரு சிலர் இந்த நிலாவை பற்றி ஆராய்ச்சி செய்து புத்தகங்களோ ஆராய்ச்சி முடிவுகளுக்கோ கூட தெரிவிக்கலாம், அதாவது அந்த உண்மையான நிலவை பற்றி நமக்கு சரியாக தெரியாத பொழுது அந்த மேலே இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது இதுதான் அதுவோ அப்படி என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நிறைய நடக்கக்கூடும். நான் சொல்லுவேன், எனக்கு தெரியுது, நான் அதை பார்த்துருக்கேன், அதனால எனக்கு அதை பற்றி தெரியும்,
நான் உங்களுக்கு சொல்றேன், நிலவு நம்முடைய இரவில் வந்து இருளை நீக்கும் அப்படின்னு சொல்றேன். நிலவு எப்பொழுதும் வட்ட வடிவில் இருக்காது, அப்படி சிறிது சிறிதாக குறைந்து திடீரென்று ஒரு நாள் காணாமல் போய்விடும். அப்புறம் மெதுவாக சில நாட்கள் கழித்து மறுபடியும் முழுமையாக வட்ட வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நீங்களும் அதை பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை. நான் உங்களிடம் சொல்கிறேன், இதையெல்லாம் செய்தீர்கள் என்றால் நீங்களும் அந்த நிலவை காணலாம் அப்படின்னு சொல்றேன். ஒரு சிலருக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இருந்தால் அதை செய்து அந்த நிலவை பார்க்கும் வாய்ப்பை பெறுவார்கள். ஆனால் இதே நேரம் பார்த்தோம் என்றால் பெரும்பாலான மக்கள் அந்த விரலையே உண்மையிட நினைத்து கொண்டு அந்த நிலவை பார்க்கும் அந்த அற்புதத்தை இதே நேரம் இழந்து விடுகிறார்கள். ஒரு உதாரணம், நான் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது, எனக்கு என்னுடைய இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிவிட்டது அப்படி என்று சிலர் சொல்வார்கள் இல்லையா, அந்த அவேக்கனிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் மிக மிக அற்புதமான முக்கியமான தருணங்கள். அதே நமக்கு என்று வரும் பொழுது சில நேரம் நமக்கு அது சரியான புரிதல் இல்லாமல் போக வாய்ப்புகள் நிறைய அதிகமிக்கிறது. புத்தருக்கு அந்த போதி மரத்தடியில் என்ன நடந்தது அது நமக்கு தெரியாது. அவர் கூறியிருக்கிறார், நிறைய நேரம் கூறியிருக்கார். இருந்தாலும் அந்த நேரடி அனுபவம் அவருக்கு கிடைத்ததை போல நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கும் அது மிகவும் நல்ல ஒரு சந்தோஷத்தை தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடும். ஏகாட்டோலே அவருடைய 29வது வயதில் திடீரென்று விழித்து கொண்டு எனக்கு மிகவும் நான் மிகவும் கீழாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைவு வந்தது. அதன் பிறகு அவர் வாழ்க்கை பற்றின மிக மிக அற்புதமான கேள்விகளுக்கு அந்த நிலையான இன்பத்தை பெறுவதை பற்றி நிறைய நிறைய எழுதியிருக்கிறார். இதெல்லாம் என்ன கூறுகிறது? எங்கோ இருக்கும் சில புத்தகங்களோ சில மக்களோ நமக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது, நாம் நேரில் பார்க்கும் நிறைய மனிதர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது நமக்கு அது சரியாக செய்யும் பொழுது நமக்கு அதை பற்றின விஷயங்கள் நிறைய தெரிய வரும். இந்த அனுபவங்கள் எல்லாமே சரியானது தானா என்று மிகவும் ஆராய்ச்சிகளை செய்வதை விடுத்து நாம் நமக்குள்ளே செய்து நமக்கு சரி என்று தெரியும் சிறிய சில பல விஷயங்களை செய்து வந்தோமே, ஆனால் அதற்காக மற்றவர்களுடைய அனுபவங்கள் சரியானது அல்ல என்று சொல்லும் அவசியம் தேவையில்லை. எல்லா அனுபவமும் நமக்கே வர வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் மற்றவர்களுடைய அனுபவங்களிலிருந்து கிடைக்கும் நிறைய பாடங்களை நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற விஷயங்கள் அதை நம்ம அவங்க ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ அதற்காக செலவு செய்து அந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பார்கள். நமக்கு ஈஸியா கிடைக்குது ஒரு புத்தகம் வாசிக்கும் பொழுது, அதை நாம் கண்டிப்பாக உபயோகப்படுத்தி கொள்வது நமக்கு மிகவும் நல்லது தரும். இந்த செல்போன், இந்த பிரிட்ஜ் கட்டுவது இதெல்லாம் முந்தைய ஒரு காலத்துல முடியாத விஷயமா இருந்தது. அதை பற்றின இன்ஜினியரிங் தகவல் அவங்களுக்கு கிடையாது. கனவிலே வந்து சரி இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்பொழுது அது மிக சாதாரணமாக ஆகிவிட்டது. நிறைய விஷயங்கள், அதாவது மின்னல் ஒரு காலத்துல மிகவும் பயத்தை கொடுத்தது, ஆனால் இப்பொழுது நம்மிடம் மின்சாரம் இருக்கிறது அல்லவா, அதை பார்த்து நாம் இது ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம், அதை பார்த்து நாம் வேறு ஒன்று மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் ஃபயர் அதை நல்லதுக்கும் உபயோகப்படுத்தலாம், எதற்கும் உபயோகப்படுத்தலாம் இல்லையா, அதே போலத்தான் நமக்கு கிடைக்கும் அனுபவங்களையும்
நாம் எவ்வாறு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து நிறைய விஷயம் இருக்கிறது. நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நாங்க இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நமக்கு கிடைக்கும் நிறைய பல விஷயங்கள் தியானத்துல நமக்கு கிடைக்குது. நாம் செல்லும் பாதை மிக மிக அழகானது, அதில் மேடு பள்ளங்கள் இருக்கும், அந்த புதைகுழி இருக்கும், அழகான மரம் இருக்கும், மிகவும் அற்புதமான அந்த வாசனை இருந்த மலர் இருக்கும், எல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவமே. அதை நாம் எவ்வாறு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் என்பதே அது மிகவும் முக்கியமான விஷயம். நன்றி மாஸ்டர், அவங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம்.